1991 தமிழ்நாட்டில் நடந்த சட்டசபை தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் திமுக அதிமுகன்னு மாறி மாறி வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. 2014 நடந்த சட்டசபை தேர்தலிலும் ஆளும் அதிமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திமுக தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு எல்லா கருத்து கணிப்பிலும் சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களின் அதி தீவிர பிரச்சாரத்தினாலும் தேர்தல் முத்தியாலும் மீண்டும் அதிமுகவே ஆட்சிக்கு வந்து சரித்திர சாதனை படைச்சிச்சு. இருந்த போதிலும் 89 சீட்டுகளை வென்று அசுர பலத்துடன் எதிர்கட்சியானது திமுக. 81 சீட்டுகளை வென்றும் திமுகவால் ஆட்சியை பிடிக்காமல் போனதற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்று திமுக 2வது கட்ச தலைவர்களால் பேசப்பட்டது. 2016 தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரசிற்கு 41 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. இது அப்பவே அரசியல் விமர்சகர்களால் காங்கிரசிற்கு இத்தனை சீட்டுகளா என்று விமர்சிக்கப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வென்றது 9 சீட்டுகளே. திமுக 20 சீட்டுகளை கூடுதலாக வென்றிருந்தாலே 2016 ஆட்சியை பிடித்திருக்கலாம் என்று திமுக தொண்டர்கள் கடும் கவலைக்குண்டானார்கள். இதை மனதில் வைத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலில் காங்கிரசிற்கு 20 சீட்டுகள் மேல் தரப்போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பியுள்ளார்கள். ஆகையால் ராகுலிடம் கூறி ரஜினியுடன் நட்பை பலப்படுத்த சொல்லுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதற்கிடையே எதிர்கட்சியாக இருக்கும் திமுக அடுத்த தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பல்வேறு யுக்திகளை செயல்படுத்தி வருகின்றது. அதில் ஒன்றாக திமுகவை சார்ந்த வாரிசுகள் 40 வயதிற்கு குறைவானவர்களுக்குத்தான் சீட்டு கொடுக்க வேண்டும் என ஐடியா ஒன்றை கொடுத்திருந்தனர். இதற்கு திமுக தலைமை சரி என கூறி தலையாட்டியதாக கூறப்படுகின்றது. இதனால் திமுகவை சேர்ந்த சீனியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.